வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி ஆடி அமாவாசை வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். மாமாக்கு இன்றைக்கி சாமி கும்பிடுறது. ஊருக்கு கொண்டு போகிறக்கு பிக் பேஸ்கெட்டில் நேற்று நைட்டே என்னென்ன வேணுமோ மளிகை ஜாமான் காய்கறி எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டேன். அண்ட் வீட்டில் இருந்தும் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்தது. ஷாம்பு, அதுக்கப்புறம் ராகி மாவு, கோதுமை குருணை, இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் எல்லாமே மாமியார் வேணும்னு சொன்னாங்க. அது நான் நிறைய வாங்கி வச்சுருந்ததுனால ஏன் நம்ம புதுசாக வாங்கிட்டு இருக்கணும்ன்ட்டு நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது இருந்து எடுத்து கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிட்டேன். இனியா குட்டி எழுந்து வந்ததுமே நான் ஒரு வேலை கொடுத்துருந்தேன். ஒரு பெரிய கவர் கொடுத்து இந்த காய்கறி மளிகை ஜாமான்லாம் இதில் எடுத்து அடுக்கி வைக்க சொன்னேன். ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டா. கடலை. கடலையா? உனக்கு அதெல்லாம் தெரியுதா? வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா? ஆமாடி தங்கா, இனியா கிட்ட ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன். நேற்று சொல்லியிருந்தேன்னா தூங்குற வரைக்கும் என்னை படுத்து எடுத்துருவா, எப்போ போகிறோம் எப்போ போகிறோன்னு. அதனால ஜஸ்ட் நவ் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன் அவகிட்ட. இது கௌசிமா கூட தங்கம், நமக்கு அங்கே இருக்கு, நேற்று வாங்கிட்டோம்ல நம்ம. இது அங்கே ஊருக்கு கொண்டு போகிற கௌசிமாக்கு வேணும்ல வடைப்பருப்பு உடைச்சது கிடைக்கல, முழு பயிர் தான் கிடைச்சிது. இது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ நான் இப்போவே தண்ணி ஊற்றி வச்சிடறேன். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு டிராவல் எப்படியும் 2 hours பக்கமாக ஆகும், அது வரைக்கும் ஊறட்டும். இட்லி அரிசிக்கும் நான் இப்போவே ஊற வச்சுட்டு போயிடுறேன். இப்போ ஊற வச்சா தான் நான் நைட் வந்து அரைக்க முடியும். நாளைக்கு காலையில் இனியாக்கி இட்லி தேவைப்படும். செருப்பு மாச்சு போட்டு ரெடி. அது பரவாயில்ல, முதல்ல ஊற்றிக்கோ. ஊற்றிட்டு அப்புறம் செடி மேலே தெளிச்சுக்கலாம். மெதுவாக ஊற்றணும், செடி மேலே ஊற்றாம ஓரத்தில் ஊத்து. அது எங்கடி கீழே ஊற்றி இப்படி ஊத்து. ஃபுல்லாக நம்பினதுக்கு அப்புறம் இதுக்கு ஊத்து. இப்போ கீழே வச்சுக்கிற செடி நல்லா வளர்ந்துருச்சு பாரு. கை கையில் போட்டு தொளிச்சு விட்டுக்கோ. இந்தா அழகா கிரீனியா. மறக்காம செடிக்கு தண்ணி ஊத்திட்டு நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். இவர் ஆல்ரெடி அன்னபூர்ணால இருந்து ஆர்டர் பண்ணிட்டாரு இனியாக்கு கீ ரோஸ்ட். கார்ல போக போக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான். இவ வந்து எம்டி ஸ்டொமக்ல போனா வாமிட் பண்ணிடுவா. ஸோ ஏதாவது கொஞ்சம் பரவாயில்லையா சாப்பிட்டா அப்படின்னா வாந்தி பண்ண மாட்டா. இங்க அன்னபூர்ணா வந்து வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அங்க போய் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைனா இனியா 1 hour சாப்பிடுவா, நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு வந்து தலைவலி வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால என்னோட சமத்துக்குட்டி எனக்கே தெரியாமல் லெமன் சேவை ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நானும் இதை காலி பண்ணிட்டேன் போறதுக்குள்ள. ஐப்ரோ தூக்குன மூக்கு சேர்ந்து அடி குடத்துக்குது. ஐப்ரோ மட்டும் பண்ணி இப்படி சாமி கும்பிட்றதுக்கு மாலை வாங்கியாச்சு. இவர் வந்து வாழைப்பழம் வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு. நாங்க அங்கங்க நிறுத்தி நிறுத்தி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்ததுனால 1.5 hours ஆயிடுச்சுங்க ஊருக்கு வந்து சேர்றதுக்கு. இனியாக்கு வந்து ஒரே ஹாப்பி. அவளுக்கு வந்து இன்னைக்கு காலையில தான் தெரியும் அப்படிங்கறனால ஆல்ரெடி செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருந்தா இப்ப இங்க வந்தோடனே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அதுவும் தாத்தாக்கு சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காவ. புளிக்குழம்பு வச்சாச்சா? சூப்பர். இதோ இது மட்டும் நீங்க இதுக்கு ஒரு கொத்தமல்லி தழை, உப்பு, நெய், இந்த மூணு மட்டும் இதுக்கு ஊத்தி நீ ரெடி. நீக்கி வச்சுட்டா? நீக்கி. ஆனா பருப்பா? சரி.
நாங்கள் வர்றதுக்குள்ள புளிக்குழம்பு, உப்பு பருப்பு, வாழைக்காய் பொரியல் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் வந்து சாம்பார் ரசம், இன்னொரு பொரியல், பாயாசம், வடை இதெல்லாம் மட்டும் நான் ரெடி பண்ணா போதும். ட்ரெஸ் செமையா இருக்கீங்களே, யார் வாங்கி தந்தாங்க? அழகா இருக்கு ட்ரெஸ், ஏஞ்சல் குட்டியாட் இருக்க. இது தவக்காயே பரவாயில்ல பாப்பா. நாங்கள் கிச்சனில் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே இனியாவும் அவங்க அப்பாவும் கார் கழுவுனாங்க. இனியாவுக்கு வந்து கார் கழுவுறதும் ரொம்ப பிடிச்ச வேலை. ரொம்ப நேரம் கால் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் நனைச்சிட்டு போய் ரெண்டு பேரும் தலை குளிச்சுட்டு வந்திருக்காங்க. படையல் போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. தலைக்குழம்பு, தலைக்குழம்புங்கிறது ஒரு 7 இலைகள் சேர்த்து வைப்பாங்க. இந்த மின்னத்தலை, மிஷ்டத்தலை, பிறண்டைன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு கரெக்டாக 7 என்னன்னு தெரில, நான் கேட்டு அப்புறமா சொல்கிறேன். அந்த தலைக்குழம்பு ரெடி, வாழைக்காய் பொரியல் ரெடி, அதுக்கப்புறம் உப்பு பருப்பு, இந்த மூணு வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்ததுக்கு அப்புறமா சாம்பார் ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், பருப்பு பாயசம் எல்லாமே ரெடி ஆயாச்சு. எங்கள் ஊர் சைடில் சாமி கும்பிட்றதுக்கு படையலில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் வைப்போமோ அதுக்கு வந்து பூண்டும் வெங்காயமும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா இந்த கடுகு, கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம், அவ்வளோதான். ரசத்துக்குமே வந்து பூண்டு போடக்கூடாது. உப்பு பருப்பு, வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் படப்புக்கு வைக்கிறதுனால நம்ம அதுக்கெலாம் வெங்காயமும் பூண்டும் சேர்க்கக்கூடாது. ஃபோட்டோ எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இந்த மாலை போடுறது, பூவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட வேலை. பாட்டி தான் என்னோடய ஹஸ்பண்டோட அப்பத்தா. இவங்களோட பையனுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் 16 வயசு இருக்கும்போதே வந்து மாமா இறந்துட்டாங்க. டிவியில் அம்மா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா, இப்போ திடீர்னு எங்கேயுமே எந்திரிச்சு விளையாடுறதுக்கு போயிடுச்சு. டிவி அது பாட்டு ஓடிட்டுருக்கு. கிச்சனில் வந்து வடை சுடுற வேலையில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. நான் பருப்பு வடை காட்டி வச்சுட்டேன், இப்போ சப்பை வடை சுட்டுட்டு இருக்காங்க. உளுந்து வந்து எதுவுமே போடாமல் ஆட்டி அப்படியே சுடுவாங்க படையலில் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே படையலில் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக கச்சாயம் சொல்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து நானும் கேள்விப்பட்டதில்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் பார்க்குறேன். எங்கே போனாலும் மூளைக்கு மூளை உட்காந்து வேண்டியதை பாப்பா. இங்கே எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குங்க. இங்கே நாங்கள் துணி துவைக்கிற இடத்துல என்னென்னு பார்த்தோன்னா நல்லா கிளியராக தெரியும். இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு ஏதாவது பூஜை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் நின்றுருக்காங்க. கரெக்டாக 1 மணி ஆக போதுங்க, சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு, படையல் போடவும் ஆரம்பிச்சாச்சு. பேக் வேறு விழுந்துருச்சு, போச்சு எழுந்திரிச்சுக்க போ, போது போ. இனியாவுக்கு இன்னைக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், வடை சாப்பிட்டுக்கலாம், மாலையெல்லாம் போடுறாங்க. ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவளுக்கு. எதுக்கு தாட்டா வச்சு சாப்பாடு பிடிக்காது வச்சு கொஞ்சம் வச்சுருக்கேன்.
காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால இனியா ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இனியா பசிக்குதுன்னு சொன்னானு உப்பு பருப்பும் பொரியலும் போட்டு பிசைஞ்சா அவன் அவங்க அப்பா இலையில இருந்து ரெண்டு கையில ரெண்டு வடையை தூக்கிட்டு வந்துட்டா. ரெண்டு கையிலும் வடைய போயிருங்க. வடை பிடிக்குங்கிறதுனால வடையை சாப்பிட்டு சாப்பாடு இறங்கவே மாட்டேன்ருச்சு இனியாவுக்கு. எப்படியாவது கொஞ்சம் சாப்பிட வைக்கலான்னு ஊட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் மாமியார் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட போயிட்டேன். வடையை காலி பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றியா? அப்புறம் வயிறு ஃபுல்லாயிருமாச்சு. என்னோட பிளேட்ல ரெண்டு பொரியல் நிறைய எடுத்துட்டேன், வடை கொஞ்சம் எடுத்துட்டேன். சாப்பாடு வந்து அந்த தலைக்குழம்புக்காகவே ஊற்றிருக்கேங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அது. அந்த தலையெல்லாம் போட்டு நிறைய புளி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க, அது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இன்னைக்கு முதல் நாள் குழம்பு வச்சதும் சாப்பிட்றதை விட ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். விருதுநகர் போயிருந்தாருங்க. வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் 2 மணி ஆயிடுச்சு. தூங்காமல் டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டார் போல். நல்லா ஏசியை ஃபுல்லாக சில்லுன்னு வச்சு தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பா தூங்குறாங்க இனியா. ஷூ இனியா, அப்பா தூங்குறாங்க, கத்தக்கூடாது. அது ஏன் ஃபோன் ஒரு பக்கம் கூகுன்னு இருக்குது. எங்கடி? ஆமாளா, நம்ம வெள்ள மாடையில இருக்கோம். இங்கே வீட்டுக்கு பின்னாடியே முருங்கை மரம் இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் முருங்கை கீரையும் காயும் பொறிச்சுக்கிறேன். முருங்கை கீரை வந்து கொஞ்சம் புழு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் நல்லா தலையாக தேடி பொறிச்சிட்ருக்கேன். இனியா ஆல்ரெடி ஜெயாத்த வீட்டுக்கு போயிட்டா. என் தம்பி ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புனதும் நானும் வண்டியில வரேன் அப்படின்ட்டு போயிட்டா. லாஸ்ட் வீக் இனியா சரண்யாக்கார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தூரி வேணும், நான் லீவுக்கு வரும்போது தூரி கட்டி வைங்க அப்படின்னு சொன்னதுனால ஜெயாத்த இவ சொன்ன அடுத்த நாளே தூரி கட்டி வச்சுட்டாங்க. இப்போ ஜாலியா தூரி ஆடிட்டு இருக்கு இனியாலு. எப்படி ஸ்பீடா பண்ணலாம்? நீ எப்படி திருவிட்டு உழுவின் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சனி ஞாயிறு ஜாயத்துக்கு ஜெயமா போன் சொல்லியா.
குட்டிமா ஜெயம்மா ஓடு போன் பண்ணு, நீ வீட்டுல இருக்கீல, நான் ஜெயம்மாள் மாறுவேன். என்ன போன் பண்ணுவீங்க? நீ எப்ப போன் பண்ணி அம்மா வா அப்படிங்கறியோ அப்பதான் வருவேன். கூப்பிடலியா? போன் பண்றி பண்ணலையோ? நாங்கள் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஸோ இனியாக வயிறு ஃபில் பண்ணுறதுக்காக சாப்பாடு நல்லா தயிர் ஊற்றி கரைச்சிட்டு அவங்க அப்பாட்ட ஊட்டி விட சொல்லி கொடுத்துட்டு நான் டிவி பார்க்க போயிட்டேன். சன் டிவியில் பாஷா படம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட ரொம்ப பிடிச்ச படங்களில் இதுவும் ஒன்று. ஸோ பேனு வாய் திறந்துட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னே ஒரு ஃபீல் ஆகி அவசர அவசரமாக எந்திரிச்சு போய் எல்லாம் பேக் பண்ணேன். சட்டியில் இருக்கிற தலைக்குழம்பு ஃபுல்லாத்தையும் வலிச்சு ஊற்றி நான் கொண்டு வந்துட்டேன். ரெண்டு நாளைக்கு அதை சுட வச்சு செம்மையாக சாப்பிட போகிறேன். இதுக்காகவே நான் ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பிட போகிறேன், டயட் எல்லாம் விட்டுட்டு. என்னடா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? என்ன பண்ணியிருக்க? டேபிள் சேர் தான் சூப்பராக இருக்குடா. கிளம்பியாச்சுங்க. வர்ற வழியில் மேகலாம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு கிளம்பினோம். மேகலாம்மா வந்து இவரோட அத்தை, இவரோட அப்பாவோட தங்கச்சி. அவங்க வீட்டில் தான் பாட்டி இருக்காங்க. அங்கே வந்து பாட்டியை ட்ராப் பண்ணிட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போ நாளைக்கு வரலாம்? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு, ஒண்ணுமே புரியல. இனியவே எதுவும் புரியாது. பை சொல்லு தாத்தாக்கு. சாப்பிட்டீங்களா? இனிய என்ன சாப்பாடு? சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு பை சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. சேவூர் தாண்டுறதுக்கு முன்னாடியே இனியா தூங்கியாச்சு. இனி வீட்டுக்கு போய் அப்படியே எடுத்து பெட்ல படுக்க வச்சா போதும், முழிக்கவே முழிக்காது. நடுவில் எப்பவும் கிளம்புற டைமுக்கு தாங்க கிளம்பணும், ஆனால் எப்பவுமே ரோடு காலியா இருக்கும். இன்னைக்கு செம்ம டிராஃபிக் ஜாம், ஏன்னு தெரியல. நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. இவர் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரீ அக்ஷயம் போனாரு. ஆனால் காஃபி குடிக்கல, ஏன்னா ஒரு பாதாம் ட்ரிங்க்கும் ரோஸ் மில்க்கும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆளுக்கு ஒன்று குடிச்சு முடிச்சிட்டோம். வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. வரும்போதே செம்ம தூக்கம் எனக்கு. இனியாவை படுக்க வச்சுட்டு நம்ம இனி மாவாட்டி வச்சுட்டு அங்கேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் தூங்க முடியும். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தானே நான் அவள் ஊற வைப்பேன். ஸோ அதுக்கு ஊற வச்சுட்டு நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி வைக்க போகிறேன். நல்ல வேலைங்க நான் மிக்சியில் அரைக்கிறதுனால டக்குன்னு மிக்சியை கழுவி வச்சுட்டு போயிடலாம். கிரைண்டர்னா அதை ஒரு நேரம் உட்காந்து கழுவிட்டு இருக்கணும். மார்னிங் நான் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஷாம்பு பேக்கெட்ஸ் எடுத்து வச்சேன். இந்த இனியா வந்து டேபிள் மேலே விளையாண்டுட்டு அப்படியே மறந்துட்டு வச்சுட்டேன். நாங்கள் யாருமே பார்க்கல. இப்போதான் நான் ஷாம்பு பாக்கெட் கொண்டு போகலன்னே பார்க்குறேன். கொண்டு வந்த தலைக்குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து வைக்கணும். தேங்காய் நாங்கள் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவோங்கனால நிறையா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாமியார் மிளகாய் பொடி அரைச்சிருந்தாங்க, அதையும் ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாவாட்டிட்டு தூங்குறக்கேன். எனக்கு 11 மணி ஆயிருங்க எப்படியும். அவ்வளோதான் இன்னைக்கு விளாக். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.